அனைவருக்கும் வணக்கம் ஐயா ஜீவமணி ஐயா சரவணன் ஐயா அவர்களுக்கு வணக்கம் எல்லாரும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ஆர்கியூ பண்ணலாம் ஓகே ஸோ அவர் கேட்க விரும்புறவங்க ஐயா அவர் பேச விரும்புறவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் ப்ரொவிஷனை யூஸ் பண்ணுங்க ராஜேஷ் பலசரமாக்கம் அவர்கள் வந்து பேச விரும்புறாங்க Thank you, Babulal, sir. Sir, good morning, sir. ஜீவமணி சார் போன கையில வச்சிருக்கேன் அதனால தப்பா நினைச்சாதீங்க வணக்கம் சார் வணக்கம் சார் சாப்பிட்டீங்களா ரெண்டு பேரும் நாங்கள் கேட்காமயே வந்து இப்ப இன்னொருத்தவங்க கேட்கும் போது எங்களுக்கு வந்து புரியுது நம்ம நினைச்ச கேள்வி இன்னொருத்தவங்க கேட்டாங்க நல்லது நமக்கு ஒரு விளக்கம் நம்ம கேட்கறதுக்கு முன்னாடியே கிடைச்சிருச்சு அதெல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அதை தவிர ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா லைஃப் அவங்க ஐயாவோட லைஃப் டைம்ல இல்ல உங்க லைஃப் டைம்ல ஏதாவது நல்ல இன்ட்ரெஸ்டிங் இன்சிடென்ட்ஸ் ஒரு ஃபன் அந்த மாதிரி ஒரு விளையாட்டுத்தனமான புரிதல் அதெல்லாம் கூட அந்த மாதிரி ஏதாவது இருந்தா கூட ஷேர் பண்ணா இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படிங்க அதாவது ஒவ்வொருத்தருடைய அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க கூட ஒவ்வொருத்தரும் அவங்க அனுபவத்தை ஷேர் பண்ணா கூட அது கூட ரொம்ப ஏதாவது ஒரு வகையில் நேத்தி வாசுகி மேடம் சொன்ன மாதிரி அவங்க ஒரு இக்கட்டான சூழ்நிலையை எப்படி ஹேண்டில் பண்ணாங்க அதுக்கு இந்த அப்படிங்கிற மாதிரி கூட பேசினா கூட அது எல்லாருக்கும் அந்த மாதிரி கூட நம்ம கண்டிப்பா சார் நிறைய புரிதல் அதை ஏற்படுத்தும் ஏதாவது அது வந்து எதாவது தேங்க்யூ சார் பாபுலால் சார் உங்களுக்கு நல்லா கேக்குதுங்களா இப்ப ஓகே சார் பெட்டர் இப்ப ஓகேங்களா கொஞ்சம் பெட்டர் ஒரு நிமிஷம் இருங்க அதாவது நம்ம எத்தனையோ புக்கு ஐயா எழுதிருக்காங்க எல்லா புக்கையும் விட்டுட்டு அவர் சொன்னது வந்து ஜென்கதையில ஒரு கதையை படிச்சேன் எனக்கு அது படிச்சுட்டு ஒன்னா எனக்கு கிளியர் ஆயிடுச்சு ஒண்ணு இல்லைன்ட்டு அப்படின்னாரு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு ஏன்னா ஜென்கதை படிச்சுட்டு ஒருத்தர் புரிஞ்சுட்டு ஜென்கதைனா நம்ம புக்ல பாத்தீங்கன்னா ஸ்ரீ பகவத் பார்வையில் ஜென்கதைகள் ஒரு நூல் இருக்கு இல்லைங்களா அதுல அந்த கதையை சொல்றேன் பாருங்க ஒரு அரசவை அரசவையில வந்து ஞானி வந்திருக்காரு அரசன் வந்து ஞானியை பார்த்துட்டு ஒரு ஞான உபதேசம் ஏதாவது கொடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்துருக்காங்க ஏதாவது சொல்லுவாரு கேட்கலான்னு உட்கார்ந்துருக்காங்க ஞானி வந்து கையில் ஒரு கம்பு வச்சிருக்காரு அந்த உடனே வச்சு அந்த கம்ப கீழே தட்டுறாரு மூணு தடவை உடனே அந்த அரசன் கேக்குறாரு நீங்க இப்படி கம்ப தட்டினீங்க இல்ல ஒரு சத்தம் வந்துச்சு இந்த சத்தத்தின் மூலமா நீங்க ஏதாவது சொல்ல வரீங்களா இதுல இருந்து நீங்க சொல்ல வரக்கூடிய கருத்து என்னன்னு சொல்லிட்டு அவர் கேக்குறாரு அப்ப ஞானி என்ன சொல்றாரு நான் சும்மா தட்டுன அவ்வளவுதான் சத்தத்தை சத்தத்தை அப்படி எடுத்துக்கங்க எல்லாத்துக்கும் அர்த்தம் தேடாதீங்க அப்படிங்கிறாரு அவ்வளவுதான் அந்த கதை இந்த கதையை கேட்டோம்னா இந்த கதையை படிச்சோம்னா அவருக்கு வந்து எங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சு என்னன்னா எல்லாத்துக்கும் விடையை தேடி தேடி போறதை விட கேள்வியே இயலாத நிலைக்கு போறதுதான் சிறப்பு அப்படிங்கிற மாதிரி இந்த கதை வந்து அவன் வந்திருக்கும் எல்லாத்துக்கும் அர்த்தம் தேடாதீங்க அதாவது அதை அப்படியே ஏத்துக்குங்க அப்படிங்கிற மாதிரி இந்த கதையை பார்த்தோன்னா இப்பதானே கிளியர் ஆனா நான் வந்து
அவர் என்ன பண்றாரு, எல்லா சாஸ்திரங்களுடைய கூற்றுக்கும் மத்த மகான்கள் சொன்ன கூற்றுக்கும் எல்லாத்துக்கும் விளக்கம் தெரிவித்து இருந்திருக்காரு. நமக்கு நமக்கு வந்து இருக்கிறது இருக்கிற வகையில ஏத்துட்டா போதும் அப்படிங்கறதாங்க புரிஞ்சவனே கிளியர் ஆயிட்டாரு. எங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் ஆச்சரியமா இருந்துச்சு, இந்த விஷயத்துல புரிஞ்சிட்டாரு அப்படின்ட்டு. இது மாதிரி இது வந்து எங்களுக்கு ரொம்ப ஐயாவும் வந்து ஒரு புதுமையா தான் இது புரிஞ்சுக்கிட்டது அப்படிங்கிற மாதிரி ஐயா நீங்க சொன்னாங்க. இது உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு தோணுச்சு. அதுதான் இப்ப நீங்க சொன்ன ஒரு விஷயம் தான். ஏன்னா அது இந்த மாதிரி ஒரு பகிர்வுகள் இதுலயும் வந்து நான் என்ன இன்னும் சொல்றேன்னா, ஏதாவது ஒரு விளையாட்டுத்தனமா ஒரு சிரிப்பை உண்டு பண்ற மாதிரி ஏதாவது இருந்தா இன்னும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாவும் எல்லாரும் வந்து பேசுறது நிறைய. அது என்னன்னா ஐயா கூட சொன்னாங்க, இப்ப வந்து அனுபவத்தை ஷேர் பண்ற மாதிரி இருந்தா கூட அவங்களை பேச சொல்லுங்க. இப்படி ஒரு வேடிக்கையா நிகழ்ச்சியில புரிஞ்சுக்கிட்டேன், இப்படி ரொம்ப புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லும்போது மத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், நமக்கு ரிலாக்ஸா இருக்கும் அப்படின்னு ஐயா சொன்னாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஷேர் பண்ணலாம் இருந்தா கூட பண்ணுங்க. ஆஹ், கண்டிப்பா. அதான் நீங்க நீங்க சொன்ன கதையே ரொம்ப அது வந்து ஒரு யதார்த்தமான உண்மை. அந்த புரிதல் நம்ம எல்லாருமே வந்து நம்ம அறிவு எப்ப நமக்குள்ள ஐயா சொல்ற மாதிரி எப்ப நம்ம வளர ஆரம்பிக்குதோ நம்ம எல்லாத்தையுமே வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடறோம். ஸோ அந்த அறிவை ஒதுக்கி வச்சு நம்ம பார்க்கும்போது எல்லாமே வந்து ஐயா சொன்ன மாதிரி அந்த இன்னசென்ட் ஸ்டேட்டுக்கு நம்ம போயிடுவோம், நம்ம எல்லாத்தையுமே நம்ம எடுத்துக்கலாம். அது நல்ல ஒரு சின்ன கதையா இருந்தாலும் அதுல கருத்து வந்து ரொம்ப ஒரு ஒரு ஆணித்தனமான ஒரு கருத்து. கண்டிப்பா. தேங்க்யூ சார். ஆ ஓகே சார். நெக்ஸ்ட் ராமகிருஷ்ணன் துபாய் அவங்க பேச விரும்புறாங்க. ஐயாட்ட கேட்ட கேள்வி உங்கள்கிட்ட கேள்வி என்னப்பா? கண்டிப்பா ஐயா வணங்குறேன். ஐயா வணக்கம். வணக்கம் எல்லாரையும் வணங்கிக்கிறேன் ஐயா. ஐயா முதல்ல ராஜேஷ் ஐயாவுக்கு ஒன்னு சின்ன ஒரு கிஃப்ட். என்ன அப்படின்னா ஜீவமணி ஐயா குரல் வால்யூம் வந்து கேட்க மாட்டேங்குது. கேக்குதா அப்படிங்கறது மட்டும் கரெக்டா கேக்குது, அதுக்கப்புறம் கேட்க மாட்டேங்குது. சரி சரி. அவங்க இன்னொன்னு என்னன்னா வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் லைஃப்ல இத்தனை வருஷமா நான் வாழ்ந்ததுல இதுவரைக்கும் சுவையிலே வந்து தெவிட்டாத சுவை என்னன்னா நகைச்சுவை தான் ஐயா. அது ஒரு பெரிய அல்டிமேட். அதுவும் இன்னோசன்ஸும் ஞானமும் எல்லாம் ஒரே லிங்க். அதையும் ராஜேஷ் ஐயாக்கு சொல்லிக்கிறேன் ஐயா. அதுக்கப்புறம் நம்ம பகவத்பவனை பத்தி கேட்டேன், அப்ப அவங்க தலையில வச்சுட்டு போயிட்டாங்க. அதனால நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அதுக்கு பதில் சொல்லணும். இல்ல இல்ல, நீங்க கேட்ட உடனே பதில் எனக்கு அப்பயே வந்துருச்சு. சரியா, நீங்க யாரோ 1,00,000 75,000 எல்லாம் கேட்டாங்கல்ல, அவங்க எதுவும் கொடுத்துருக்காங்க, நாம எதையுமே கொடுக்கல. அவங்க உங்ககிட்ட இருக்கிறதான ஐயா சுட்டி காமிச்சாங்க. நாம வந்து அவங்க எல்லாத்துட்டையுமே விடுதலை இருக்கு, நீங்க தான் தடை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அவங்க உங்ககிட்ட இருக்கிறதான் அவங்க சுட்டி காமிச்சால அதுக்கு வந்து பணம் வாங்குறது இல்லையாங்க. கேம்புக்கு மட்டும் ஏன் வாங்குறேன்னா, இங்க வந்து தங்கிட்டு அங்க செலவுகள்னு கொஞ்சம் ஆகுது இல்ல, செலவு பகிர்ந்தல் மட்டும் தான் வாங்கிட்டு இருக்கோம். மத்தபடி இப்ப இந்த கேம்ப் நடத்தல எந்த செலவுமே இல்ல. அதனால அவங்கவுங்க நெட்ல அவங்கவுங்க கரண்ட்ல பாத்துட்டு இருக்காங்க. இது ஒரு பகிர்ந்தல். அவங்கவுங்க இருக்கிறத சுட்டி காட்டுறோம், உங்ககிட்டயேதான் இருக்குது, நீங்க வெளியே தேடாதீங்க, நீங்க விட வேண்டியது விட்டீங்கன்னா உங்ககிட்டயே இருக்கிறத நீங்க கண்டுக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ இட் இஸ் நாட் சேல்ஸ், இட் இஸ் எதிர்பார்க்கலங்க நான் வேற ஒண்ணுமே உங்ககிட்ட எதிர்பார்க்கலங்க, உங்களை உங்ககிட்ட பிடிச்சு விட்டுருவோம், அதுக்கப்புறம் நீங்களே ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஒர்க் பண்ணிக்குவீங்க. இன்னொரு இப்ப நம்ம ராஜேஷ் சார் கேட்டதுனால இப்ப நீங்க சொன்னதா ஒரு ஞாபகம் வந்துச்சு. சொல்லுங்க ஐயா. வேற ஒரு அதாவது என்ன, நம்ம ஐயா வந்து சந்திக்க ஒருத்தர் வந்திருந்தாரு. அவர் நிறைய ஆன்மீகம் இருந்தவர் வந்து பார்த்துட்டு பார்த்தா நம்ம கேம்புக்கு அன்னைக்கு ஒரு 40 பேர் வந்திருந்தாங்கன்னு வச்சுங்களேன். அந்த கேம்புக்கு வந்துட்டு இவ்வளவு பெரிய விஷயத்த நீங்க சொல்றீங்க, வெறும் 40 பேர் தானே வந்திருக்கிறாங்க, ஏன் வந்து ஒரு கூட்டம் வரல, உலகத்திலேயே இந்த மாதிரி எளிமையா ஞானத்தை இன்னும் யாரும் கொடுக்கல, ஆனா பாத்தீங்கன்னா வெறும் 40 பேர் தான் வந்திருக்காங்க. ஏன் இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனா பிறந்த எல்லாத்துக்குமே ஞானம் வேணும், ஆனா இவ்வளவு கம்மியா வந்திருக்காங்களே, நம்மளுடைய அணுகுமுறையில கொஞ்சம் லைட்டா மாத்துங்க அப்படின்னாங்க. அப்படியா என்ன பண்ணலாம் அப்படின்னாரு ஐயா.
நீங்க வந்து பாத்தீங்கன்னா எதுவும் செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லை, எல்லாம் உங்ககிட்டயே இருக்குன்னு சொல்லிடுறீங்க அப்படிங்கும் போது எல்லாத்துக்கும் வந்து எல்லாரும் இது தேடிட்டு இருக்காங்க, கிடைக்காதா கிடைக்காதா நீங்கிட்டு இருக்காங்க. நீங்க படாரு சொல்லிடாதீங்க, நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொஞ்சம் வந்து நிறைய இருக்கு, இதன் மூலம் இது கிடைக்குங்கிற மாதிரி தியானத்தையும் கொஞ்சம் தியானத்தின் மூலமாவும் வருங்கிற மாதிரி சொல்லி கொஞ்சம் சீக்கிரட்டா வச்சு கொடுத்தீங்கன்னா இன்னும் கூட்டம் நிறைய வரும். பாருங்க ஒவ்வொருத்திலயும் அப்படிதான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்படி செய்யதான் வெளியே அத்தனை பேர் இருக்காங்கல்ல, நாம ஏன் அதை செய்யணும்? நாம கூட்டம் வரணுங்கிறதுக்காக இல்லாத ஒண்ணு இருக்குதுன்னு சொல்ற வேலை நமக்கு வேணாம். உண்மையை தேடி யாரு வராங்களோ அவங்களுக்கு நம்ம இது கொடுத்தா போதும். ஏன்னா நாம அந்த தப்ப அந்த தப்பு மத்தவங்க அது மத்தவங்க வந்து அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க, நம்ம அதுல இருந்து விடுபடுற வேலையை தான் நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். நாம அந்த உண்மையை சொல்றதுதான் நாம வந்திருக்கோம். இதுக்கு எவ்வளவு பேர் தேடி வராங்களோ அதை கொடுத்தா போதுமே தவிர நம்ம நோக்கத்தை மாத்தி கூட்டத்துக்காக செய்ய வேண்டிய வேலை எதுவும் செய்ய வேண்டியது எதுவும் இல்லை அப்படின்னாரு. எங்களுக்கு ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு. கரெக்ட், இவ்வளவு தூரம் நம்ம வந்து இக்காரணத்தை கொண்டும் நம்ம வந்து கூட்டத்துக்காக பொய்ய பொய்யையோ இல்ல மாற்றி சொல்ல வேண்டிய வேலையே இல்லை, நம்ம எப்படி போயிடணும் அப்படியே போயிட்டு இருக்கலாம். இந்த லெவல் யாரு வராங்களோ அவங்க சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாம அதையே கன்வியூ பண்ணோம். இன்னொரு விஷயம், நம்ம எல்லாம் இந்த கேம்ப் நடத்தும் போது பாத்தீங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர்ல கேம்ப் நடத்தும் போது நம்ம டோட்டலா வேற மாதிரி சொன்னோம். இந்த ஆன்மீகங்கிறதையே விட்டுட்டு லைஃப்ல நம்ம எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனை என்ன, அது எல்லாருமே எதிர்கொள்றாங்க, அதை எப்படி நம்ம பார்க்கணும், நமக்கு எங்க வேலைறது எங்க வேலை இல்லைங்கிற மாதிரி அந்த மீட்டிங் வந்து நானும் சொல்லணும்னு அதை ஹேண்டில் பண்ணோம். அது இன்னும் வந்தவங்க வந்து கிட்டத்தட்ட 100 பேர் வந்திருந்தாங்க. கடைசி வரலுமே அந்த ஒரு ஒன் டே கேம்ப்ல முடிச்சு போற வரலுமே 100 பேருமே வந்து ஒரு ஆள் கூட வெளியே போகல. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா அவங்க கேட்டாங்க, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அது ஸோ அப்ரோச் வேணா கொஞ்சம் மாத்தலாம். ஆன்மீக தேடல் இருக்கிறவங்களுடைய எண்ணிக்கையை விட பிரச்சனைகள் இருக்கிறவங்க எண்ணிக்கை வந்து ரொம்ப அதிகமா இருக்கனால அந்த மாதிரி அப்ரோச் கொண்டு போனோம்னா ஞானம்ங்கிறது பேருடைய தான் போகணுங்கிற அவசியம் இல்லை, அவங்கவுங்க ரிலீஃப் பண்ணாங்கன்னா போதும், அந்த விடுதலைங்கிறது ஏற்பட்டா போதுங்கிற மாதிரி அந்த அப்ரோச் நாங்க மாத்திருக்கோம். இப்ப கேம்ப்ல அந்த மாதிரி கூட நிறைய கொண்டு போறோம். நாம இதுல மூலமா கொண்டு போறதால இன்னும் அதிக பேருக்கு போய் சேர்றது வாய்ப்பு இருக்கு. ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நிறைய தகவலை சொன்னீங்க. இன்னொன்னு, அந்த ஞானி கம்பு தட்டின கதை ஐயா முடியாதியா ஐயா? அதுக்கப்புறம் வந்து நம்மளோட நகைச்சுவை செல்வர் நம்ம பாலு பாபுலால் ஐயா இருக்கிறாங்க, அதனால அவங்களையும் அப்பப்போ ஏதாவது பேச சொல்லுங்க ஐயா. ஐயாவும் பேசணும், பேச சொல்லலாம். அவரு அப்பப்ப நம்ம சொல்லவே தேவையில்ல, பாபுலால் கரெக்டான நேரத்துல செய்யுங்க ஐயா. நெக்ஸ்ட் இந்திரா அவங்க வந்து பேச விரும்புறாங்க. ராம் பிரபாகம் ராமகிருஷ்ணன் உபாயின் அவருக்கு அப்பப்போ கேப் கொடுக்கும் போது ஃபில் அப் பண்ணிக்கலாம். ஓகே, அவங்களை மீட் பண்றேன். இந்திரா அவங்கள அன்மியூட் பண்ணுங்க. தெரிஞ்சிரு மாதிரி தெரிஞ்சிருக்கு இந்த சர்வரூப தியானம் நிர்விகர்ப தியானம். அதுல நான் வந்து கொஞ்சம் என்னன்னு தெரியல, இன்னும் டவுட் வருது. நீங்க ரெண்டு பேரும் உங்க வாழ்க்கையில அந்த தியானத்தினால என்ன நடந்திருக்கு, என்ன ஆச்சுன்னா கொஞ்சம் பிராக்டிக்கலா சொல்லிங்களா, சொன்னா நல்லா இருக்கும் ஐயா. திருப்பி திருப்பி இது டவுட் வருது கொஞ்சம், அதனால சர்வரூப தியானம் நிர்விகர்ப தியானம் பண்றேன், ஆனாலும் அது திருப்திகரமா கரெக்டா இருக்கான்னு கூட அது திருப்பி டவுட் வருது, ஏன் வருதுன்னு தெரியல. அதனாலதான் திருப்பி நான் உங்ககிட்ட கேக்குறேன். சர்வரூப ஞானங்கிறது நம்ம அஞ்சு புலன் இருக்குது இல்லமா, அஞ்சு புலன் இருக்குது இல்ல. ஆடியோ கொஞ்சம் கம்மியா இருக்கு சரவணன் ஐயா, ஆடியோ கொஞ்சம் கம்மியா. அப்படியா? இந்த தியானத்தினால எது நம்ம திருப்பி விடுதலுக்காக தானே ஐயா பண்றோம் அந்த மாதிரி தெரியுது. சேம் ரெண்டு தியானம் கூட நான்ன்றது எது, அந்த லாங்குவேஜ் ப்ராப்ளம்னால எது புரிஞ்சுக்க முடியல என்னன்னு தெரியல, கொஞ்சம் விளக்கமா சொன்னா நல்லா இருக்கும். ஹலோ, இப்ப கேக்குதுங்களா? அதாவது சர்வரூப தியானத்துல வந்து நமக்கு வந்து ஐந்து சென்ஸ் இருக்குல்ல, ஐந்து புலன்கள் இருக்குது இல்ல, கண்ணு காது மூக்கு அந்த மாதிரி ஐந்து புலன்கள் இருக்குது இல்லையா? அது இல்லாம மனசுங்கிறதும் ஒரு புலன் ஐயா சொல்லிட்டாங்க. ஆறுன்னு வச்சுக்கோங்க, ஐந்து புலன் மனசோட சேர்த்து ஆறு,
என்னன்னா ஒரு புலன்ல வந்து இப்ப கண்ணுல வந்து கண் மூலமா நாம வந்து ஒரு மரத்தை பாக்குறதுங்கிறது பர்டிகுலர் ஒரு பொருள் மேல வந்து நம்ம கவனத்தை குவிக்கிறதுன்னு அர்த்தம், புரியுதுங்களா? ஆனா அதே வந்து ஒரு தோப்பையே நீங்க பாக்குறீங்கன்னு வச்சுக்கீங்க, அப்ப வந்து அதுல வந்து ஒண்ணு மேல குவியாது, அதாவது மொத்தமான ஒரு டோட்டலா இருக்கும், வியூவா இருக்கும், புரியுதுங்களா? பர்டிகுலரா ஒரு பொருள் மேல குவிக்காம உண்மையா டோட்டலா அந்த ஒட்டு மொத்தமா இருக்கிற அந்த பார்வை மேல குவியுதா? அது மாதிரி நம்ம ஐந்து புலன்கள் இருக்குது இல்லமா, அது மாதிரி கண்ணுல அதே போல, காதுல அதே மாதிரி என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லா சத்தமும் கேட்டுக்கிட்டு இருக்கு. நாம எந்த சத்தத்து மேலயும் நம்மளா ஃபோக்கஸ் பண்ணாம இருந்தா போதும், உங்களுக்கு புரியுங்களா? இப்ப கண்ணுலயும் வந்து நீங்க வந்து ஒரு இது மேல ஃபோக்கஸ் பண்ணாம இருந்தீங்கன்னா போதும் உங்க கவனத்தை. இப்ப என்னன்னா இன்னும் ஃபோக்கஸ் ஆயிடுச்சுன்னா ஃபோக்கஸ்ல இருந்து விடுபட்டுருங்க, அவ்வளவுதான் நான் சொல்றது. நீங்க வந்து ஃபோக்கஸ்ல இருந்து விடுபட்டா போதுமே தவிர ஃபோக்கஸ் பண்ணணுங்கிறதே கிடையாது. அதாவது கவனத்துல இருந்து கவனமின்மைக்கு போறீங்க, இவ்வளவுதான் சமாச்சாரம். ஓ, ஃபோக்கஸ் பண்ணாலே நம்ம வந்து தடைப்படுறது, ஃபோக்கஸ்ல இருந்து இன்னும் விரிவா பார்க்கும்போது நிறைய தெரியும் சொல்றீங்க. அதாவது விரிவு பண்றதுங்கிறது வந்து விரிச்சு பார்க்கணும்னு முயற்சி பண்றது இல்ல, ஃபோக்கஸ் விட்டீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்கா அது வந்து டோட்டல் ஆயிடும் சொல்றேன். ஒரு சவுண்ட் மேல கவனம் குவிக்காம அந்த கவனத்தை குவிக்கிறதுல இருந்து விடுபட்டீங்கன்னா மொத்தமான கவனம் ஆயிடும். இப்படி வந்து நமக்கு வந்து இந்த நீங்க வந்து ஐந்து புலன் ஆறு எல்லாத்தையும் நம்ம வந்து எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்க முடியாது. அதாவது என்ன தெரியும்னா கண்ணு காது ரெண்டுதாமா மெயினா தெரியும். நமக்கு இந்த மனசு ஒண்ணு தெரியும், புரியுதுங்களா? அது போக வந்து இந்த ஸ்பரிசத்துல காத்து படுறது இந்த உணர்வு இருக்கு பாத்தீங்களா, அது தெரியும். இதுதான் தெரியுமோ தவிர இதை தாண்டி நாக்கு சுவையோ வெப்பமோ அப்படி எல்லாம் நம்மளால வந்து தனியா பிரிச்சு அறிய முடியுமான்னு எனக்கு சொல்ல தெரியல. அந்த அளவுக்கு எல்லாம் நம்ம அப்படின்னு எல்லாத்தையும் ஆறா ஆறு பக்கமா பிரிஞ்சு பிரிஞ்சு போகணும்னு பாக்க வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது. வச்சுக்கீங்க, அப்ப எது மேலயும் கவனம் வந்து ஒரு டோட்டலா இருக்காது, எல்லாத்து மேலயும் ஈக்குவல் ஆயிடும். அப்ப என்ன எல்லாத்தையும் பாப்பீங்க, எதுவும் தெரியாது, புரியுதுங்களா? நடைப்பயிற்சி வாக்கிங் எல்லாம் போறோம் இல்லையா, அப்பெல்லாம் இது செஞ்சீங்கன்னா நல்ல எஃபெக்டிவா தெரியும். நான் இது ஆல்ரெடி கூட ஒரு இதுல சொல்லிருக்கிறேன், இங்க இருக்கிற நாமமலை வந்து நான் வந்து முதல்ல ஏறிட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னாக்க கிட்டத்தட்ட ஒரு 30-35 நிமிஷம் ஆகும். மேல ஏறும் போது பாத்தீங்கன்னாக்க பனியனை கழட்டி நாம வந்து புளியலாம், தண்ணி ஊத்தும், அந்த அளவுக்கு வந்து வேர்வை வரும். ஆனா இப்படி செஞ்சுக்கிட்டு இருந்த நான் அப்புறம் என்ன பண்ணனாக்கா, சரி இந்த சர்வரூப தியானத்தை கொஞ்சம் ட்ரை பண்ணி பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கண்ணுல வந்து டோட்டல் ஃபோக்கஸ், காதுல வந்து இது டோட்டலா அந்த சவுண்ட் எல்லா சவுண்டும் கேக்குற மாதிரி, அப்புறம் வந்து மனசுல வந்து எப்படி வேணா இருந்துட்டு போட்டுன்னு ஒரு ஃப்ரீ ஃப்ளோ இப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணி போகும்போது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா மலை ஏறுறோம், ஆனா ஏறுறதே தெரியாத மாதிரி அப்படியே ஒரு வெயிட்லெஸ்ஸா உடம்பே டோட்டலா ஒரு வெயிட் இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. வேர்வை இதுல நமக்கு ரெகுலரா வர்றப்ப இருந்ததுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 50-60% ஒரு 20% ஸ்வெட்டிங் தான் வந்திருக்கும். அதுக்கு மேல என்னன்னு கேட்டீங்கன்னா அன்னைக்கு மலை ஏறி இறங்கும் போது பாத்தீங்கன்னா அதுல வந்து ஒரு வெயிட்லெஸ்ஸா இருந்தது, ஒரு பெரிய அளவுல டயர்ட்னஸ் ஆகாத மாதிரி இருந்துச்சு. இது வந்து சர்வரூப தியானத்துல நான் உணர்ந்ததுமா. இப்ப டெய்லி நம்ம வேலைகள் பண்றோம் இல்லையா, அதுல கூட இது எந்த மாதிரி நம்ம தாராளமா நீங்க பண்ணிக்கலாம்.
இல்ல நீங்க இல்ல புது வேலைகள் செய்யும் போது விகற்ப தியானம் பண்றது அதோட புரிஞ்சு என்னன்னா இது ஆக்சுவலா சர்வரூப தியானங்கிறது வந்து உங்களுக்கு பொருந்தாத இடத்த கூட புரிந்துடாம மாறிடும். இந்த இடத்துல வந்து நம்மளால இருக்க முடியலங்கிற இடத்த கூட நீங்க இருக்கிற மாதிரி இருக்கிறதுக்கு தோதுவான ஒரு சூழ்நிலை உருவாக்கிடும். நீங்க பர்டிகுலர் ஒரு வேலையை செய்யறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து விகற்ப தியானம் பண்ணுங்க. அந்த வேலையோட ஒன்றி செயல்படுறது அந்த விகர்ப தியானம் என்று நீங்க நான் யாருன்றது நல்லா சப்ஜெக்ட் எடுத்துருக்கீங்க. நீங்க அது மட்டும் அது பத்தி சொல்றீங்களா கொஞ்சம்? இல்ல விகர்ப தியானம் நான் பத்தி நான் இல்லையா நான் நான் என்றது தானே விகர்ப தியானம் ஐயா சொன்னாங்க. இப்ப விகர்ப தியானம் தான் வந்து நான்ல வந்து நான்ங்கிறதுல உணர்வு வைக்கிறது வந்து நிர்விகர்ப தியானம். அங்க விகற்பமே கிடையாது. நிர்விகர்ப தியானம் தான் வந்து நான்கிற உணர்வோட ஒன்றி இருக்கக்கூடிய ஒரு தியானம். விகற்ப தியானங்கிறது என்னன்னா வெளியில ஒரு வேலையை ஒரு இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்றது. ஒரு இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி செய்யக்கூடிய தியானம் வந்து விகற்ப தியானம். எது மேல இருக்குமோ அது மேலே அப்படி மாறி என்ன வேலை செய்யறோமோ அந்த வேலையிலேயே ஒன்றியது அது வந்து விகற்ப தியானம். நிர்விகற்ப தியானம் அப்படிங்கிறது வந்து இந்த நான்கிற உணர்வு மேலேயே தியானம் பண்றது நிர்விகற்ப தியானம். நிர்விகற்ப தியானத்தை வந்து கொஞ்சம் கம்மியா பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது வந்து இந்த ஆனந்த அனுபவங்கள் சில பேருக்கு அமௌன் விஷயம் வர்றதெல்லாம் அந்த தியானத்துல தான் வரும். அது வந்து ஒரு அளவா வச்சுக்கிங்க, அதுல லாக் ஆயிடுங்க, லாக் ஆடாதீங்கன்னு சொல்லிட்டு ஐயா சொல்லுவாங்க. அது வந்து ஒரு கம்மியா பண்ணிக்கலாம். மற்றபடி நீங்க சர்வரூப தியானமும் விகற்ப தியானமும் பண்ணலாம், நல்லா பண்ணலாம், புற வேலைகளுக்காக பண்ணலாம். சரி நன்றி. நன்றி ஐயா. ஆ நன்றி. ராம் உங்க பேச வரறாங்க, அன்மியூட் பண்ணிருக்கேன். ராம் நீங்க பேசலாம். ஹலோ சார். சார் வணக்கம். சார் வணக்கம். சார் நான் திருச்சில இருந்து பேசுறேன். சொல்லுங்க. நான் ரெண்டு பேண்டுமே ஏற்கனவே போன்ல பேசிருக்கேன். சரி. எனக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட். சொல்லுங்க. பொதுவா மத்த ஆன்மீக அமைப்புகள்லாம் சொன்னீங்கன்னா நீங்க வந்து ஒரு சாம்பிள் தான் வந்து யூடியூப்ல போடுவாங்க, நீங்க நேர்ல வாங்க வைங்க அப்படிம்பாங்க. பட் நீங்க வந்து ஆயிரக்கணக்கான வீடியோ ஃப்ரீயாவே கொடுத்துருக்கீங்களா, உங்களால மட்டும் எப்படி முடியுது? சார் நம்ம வந்து புக்கும் ஃப்ரீயா கொடுத்துருக்கோம். நீங்க வந்து எல்லா புக்கினுடைய PDF ஃபைலும் ஃப்ரீ டவுன்லோட் பண்ணிக்கலாம், எல்லா மேகசினும் ஃப்ரீ டவுன்லோட் பண்ணிக்கலாம். நம்ம நோக்கம் வந்து இப்படி எளிமையா ஐயா கொடுத்துருக்கிறது உலகம் ஃபுல்லா கொண்டு போகணுங்கிறது தான். ஏன்னா எவ்வளவோ செலவு பண்ணியும் அடைய முடியாத ஒரு ஞானத்தை வந்து ஐயா வந்து புரிதல் மூலமா ரொம்ப சிம்பிளா கொடுக்குறாங்க. இது எவ்வளவு தூரம் ஸ்ப்ரெட் ஆகுதோ, எவ்வளவு மக்கள் இதை பயன்படுத்துறாங்களோ அந்த அளவுக்கு சுபிட்சமா இருப்பாங்க. நம்ம நோக்கம் அதுதான், எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்த்தணும். நான் வந்து முதல்ல சரவணன் ஐயாட்ட கேட்டிருந்தேன், அப்ப அவர் சொன்னாரு இந்த ஞானத்தை வந்து நீ யார்ட்டையுமே போய் சொல்லாத, சொன்னீங்கன்னா உன்னை வந்து எல்லாரும் லூசுமா தான் பாப்பாங்க, உனக்கு யாரு வந்து உங்ககிட்ட வந்து வாங்கடா கேக்குறாங்களோ அவங்கள்ட்ட மட்டும் சொல்லு அப்படின்னு சொன்னாரு. அதாவது நீங்களா போய் வலினா சொன்னா யாராவது உங்களை ஏத்துக்குவாங்களா? கண்டிப்பா ஏத்துக்க மாட்டாங்க. அதுக்கு நான் என்ன சொல்லி இருந்தேன்னா நீங்க அதை பாதி புரிஞ்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா இந்த ஐயாவோட கான்செப்ட் புரிஞ்ச கட்டத்துல நான் என்ன பண்ணேன், நிறைய என்னுடைய நண்பர்கள் என்னுடைய சீனியர்களுக்கெல்லாம் இதை வந்து எப்படியாச்சும் போய் சொல்லணும்ட்டு கிட்டத்தட்ட வந்து வண்டியில எப்பயுமே புஸ்தகத்தை போட்டு யாரை பார்த்தாலும் கையில ஒன்று எடுத்து கொடுத்து இதை பத்தி விளக்கம் சொல்ற மாதிரி ஆரம்பிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆச்சுங்களா? அப்ப என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நம்மளை பார்த்தாவே தூரம் ஓடுற அளவுக்கு ஆகி போச்சா தவிர யாருமே அதை வந்து என்னன்னே திரும்ப வந்து கேட்கவே இல்லை. அப்புறம்தான் எனக்கு புரிஞ்சிச்சு ஏதோ நம்ம அணுகுமுறை தப்பு, வேற மாதிரி நாம மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது என்ன பண்ணேன், நிறைய புக்கு கொடுத்தது போய் வெறும் ஒரே ஒரு புக்கு சின்னதா கொடுத்துட்டு அவங்க கிட்ட கூட என்ன சொன்னேன்னா நண்பர்கள்கிட்ட, எப்பா என்னை விட நீ வந்து கொஞ்சம் புத்திசாலி, நல்லா அறிவாளித்தனமா படிக்கக்கூடியவர், இந்த விஷயம் எனக்கு சரியா புரியல, நீ இந்த புக்கை கொஞ்சம் படிச்சு பார்த்துட்டு எனக்கு இவர் என்ன சொல்றாருன்னு கொஞ்சம் சொல்ல அப்படின்னு சொல்லி அவர் கையில புத்தகம் கொடுத்தேன். படிச்சுட்டு அப்புறம் அவர் வந்து நிச்சயமா அவர் வந்து நம்மகிட்ட தப்பு தப்பா தான் சொல்ல ஒருத்தர் சரியா சொல்ல மாட்டாரு. நமக்கு சரியானது தெரிஞ்சா கூட நாம அவங்க கிட்ட மறுத்து பேசாம அவங்களுக்கு வந்து ஒரு சுதந்திரம் கொடுத்து முதல்ல பேச வச்சோம்னா கொஞ்ச நாள்ல நிச்சயமா வந்து அவங்களும் இந்த உண்மையை தரிசிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும்.
அப்ப வந்து நம்ம அணுகுமுறையை சொல்றோம்ல, ஒரு அணுகுமுறை செய்யலன்னா அடுத்த அணுகுமுறை ஐயா மாத்துக்குன்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு அணுகுமுறையை மாத்தி தான் இந்த ட்ரையலுக்கு போறோமே தவிர மற்றபடி யாரையும் ஃபோர்ஸ் பண்ணி இதுக்குள்ள கூட்டிட்டு வர முடியுங்கிறதுல எவ்வளவு ட்ரை பண்ணாலும் அது நடக்கல. அதனால என்னன்னா யாராவது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருந்தா அவங்களுக்கு சொல்றதுல ஒரு பிரயோஜனம், வழினா நாமளே போய் சொன்னா அது யாரும் சரியா எடுத்துக்கிறது இல்லைங்கிறது தான் நான் வந்து, நீங்களா போய் தேவையில்லாம மெனக்கடாதீங்க, இது யாரு இன்ட்ரெஸ்டா இருக்கவங்களோ அவங்களுக்கு சொல்லுங்கிறது தான் நான் உங்ககிட்ட சொன்னேன். இது எப்படியா கண்டுபிடிக்கிறது, யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு எப்படியா கண்டுபிடிக்கிறது? இல்லை உங்களுக்கு பேசும்போதே தெரியும்ல அவங்க என்ன மாதிரி பேசுறாங்க, அதாவது தெரிஞ்சுக்கணுங்கிற நோக்கத்துல பேசுகிறாங்களா இல்லை உங்களை வந்து நாக் அவுட் பண்ணுங்கிறதுக்கு பேசுறாங்களாங்கிறது கண்டுபிடிக்க முடியாத. நான் பார்த்த வரைக்கும் ரெண்டு குரூப் மக்கள் இருக்காங்க, ஒன்னு வந்து ஏற்கனவே ஆன்மீகத்துல இருக்கவங்க, அவங்க வந்து மாத்தவே முடியல, என்ன பண்ணாலும் மாத்த முடியல. இன்னொன்னு வந்து சராசரி மக்கள். இல்ல அதாவது யாருக்கு வந்து கஷ்டம் அதிகமா இருக்குதோ, இவன் வந்து வலி தாங்க முடியலன்னு சொல்றானோ, எங்கேயாவது இருந்து ஒரு உதவி கிடைக்காதான்னு ஒருத்தன் ஏங்குறான் பார்த்தீங்களா, அவனுக்கு வந்து சொன்னீங்க அவன் வந்து நிச்சயமா வந்து அது ஏதாவது நமக்கு ஹெல்ப் கிடைக்குமான்னு நினைப்பான், அவனுக்கு சொன்னீங்கன்னா நிச்சயமா அது வந்து உதவி செய்யும். இப்போ இந்த விஷயத்த வந்து நமக்கு கிடைக்கணும்னால அதுக்கும் விதியில ஏதாவது இடம் இருக்கணுமா ஐயா, விதின்னு சொல்லுவாங்கல்ல, விதியில இடம் இருந்தாதான் இது நம்மளுக்கு கிடைக்குமா புரியுமா, அப்படியேதான் ஐயா சொல்லியிருக்கிறாரா? இல்ல அப்படியேதான் ஐயா சொல்ல, நீங்க வந்து இதை என்னன்னு தெரிஞ்சுக்கும் நினைச்சா போதுங்கிறது தான் அவருடைய கான்செப்ட். முயற்சி பண்ணி கொடுக்கலாம். ஒருத்தங்களுக்கு வந்து பையன் ஒண்ணு சொன்னது பாருங்க, அவங்க உங்க லாங்குவேஜ், அவங்க லாங்குவேஜ்ல குடுக்கும் போது கேக்குதுங்களா? என்னன்னா இந்த ஞானம் இந்த வார்த்தைகள் எல்லாம் இல்லாமல கூட நம்ம புரிதல கொடுக்கலாம். அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொடுத்தோம்னா அவங்களுக்கு முதல்ல என்னன்னு கேட்டீங்கன்னா இது எல்லாத்துக்கும் தேவையான ஒண்ணு, அவங்களுக்கு தேவைங்கிறத முதல்ல புரிஞ்சாதான் நம்ம கேட்பாங்க. ஆமா, அப்ப அது புரிய புரியற மாதிரி நம்ம சொல்லணும், இது எல்லாத்துக்கும் தேவையான ஒண்ணு அப்படிங்கறத புரியற மாதிரி சொன்னோம்னா போதும். இன்னொன்னு இந்த சூழ்நிலை, எந்த சூழ்நிலையில சொன்னா அவங்களுக்கு புரியும், அவங்க ஒரு வேற வேலையில மும்முரமா அர்ஜென்டா இருப்பாங்க, நீங்க அப்ப போய் சொன்னீங்கன்னா நம்ம ஒரு ரொம்ப இடைஞ்சலான ஆளா நம்ம மாறிடுவோம். நம்ம எந்த எந்த சூழ்நிலையில எப்படி ஒருத்தங்க தேவையறிந்து சொல்லிட்டோம்னா அது கண்டிப்பா உங்களுக்கு வந்து கிளிக் ஆகும். அந்த மாதிரி நம்ம சொல்ல பிரச்சனை கிடையாது. இன்னொன்னு கூட இருக்கவங்க கிட்ட கண்டிப்பா சொல்ல முயற்சி பண்ணாதீங்க, அவங்க கேட்கும் போது சொன்னா போதும். கூட இருக்கக்கூடிய நண்பர்கள்கிட்ட, குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்ட வந்து நம்ம போய் நாமளா வாழ்ந்துட்டு சொல்ல தேவையில்ல. அவங்க கேட்கும் போது இது இதுதான் இப்படி புக்கை படிச்சு பாருங்க, இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளா சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பாருங்க, கண்டிப்பா அவங்க அப்பதான் கூட இருக்கிறவங்களுக்கு புரியும். ஏன்னா ஐயா கூட இருக்கிறவங்களுக்கு ஐயா வந்து ஞானத்தை தேடும் போது அவர் கூட இருந்த ஒரு 15-20 நண்பர்கள் இருந்தாங்களாம், எப்ப ஐயா அந்த கண்டுபிடிச்சாங்களா அப்புறம் எல்லாம் ஒருத்தம் கூட கூட இல்லையா எல்லாருமே பிச்சு உதவிட்டு போயிட்டாங்க அங்க இருந்துட்டு தேடுறது. ஐயா வந்து தசை திருப்பிடுவாருன்ற மாதிரி பயந்துட்டாங்க இல்லையா? இல்ல இல்ல இல்ல, இங்க நம்ம கூட சுத்தினவரு இவரு ஏதோ கிடைச்சிச்சுங்கிறாரு அப்படிங்கிற மாதிரி அவங்க போயிட்டாங்க. ஆனா வந்து அப்பதான் நினைச்சேன் சரி அவங்க எல்லாம் கொடுத்து வைக்கல, மிகப்பெரிய பொக்கிசத்தை வந்து ஐயா கண்டுபிடிச்சிருக்காரு, இது வந்து இவ்வளவு நாள் கூடவே இருந்தவங்க கூட கிடைக்க வாய்ப்பு இல்லாம போயிடுச்சு. ஆகாமியத்துல முயற்சி பண்றாங்களோ அவங்களுக்கு சரியாயிடும். ரெண்டு வருஷமா யார்ட்டையுமே சொல்லாமலே வச்சிருக்கேன் அந்த விஷயத்த, அதே நேரத்துல சொல்லலாம்னு தோணுது. ஆனா சொன்னா நம்ம ஏற்கனவே நம்மள வந்து ஆன்மீகத்துல இருக்கும் போய் கூட அந்த பசங்க எல்லாமே வந்துட்டு ஒரு மாதிரி என்ன ஹெட் வெயிட் இருக்கும், அவங்களுக்கு எல்லாம் ஏதாவது பயிற்சி பண்ணுவாங்க, ஒரு ஹெட் வெயிட் இருந்துட்டே இருக்கு இந்த விஷயம் தெரியும் அப்படின்னு. அதனால அவங்கள்ட்ட நான் சொல்றதே இல்லை, நான் அப்படியே விட்டே வச்சிருந்தேன். எத்தனை நாள் நான் யார்ட்டையுமே சொல்லவே இல்லை இந்த விஷயத்த, அதாவது இப்ப யார்ட்ட சொல்லலாம் அப்படின்னா நான் வந்து ஆரம்பத்துல தியானத்தை வந்து சொல்லி கொடுத்தேன் வீட்டுல எல்லாருக்கும், தாரா தியானம் இதெல்லாம் சொல்லி கொடுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இந்த இது கொண்டு வந்துடலாம்னு பார்த்தேன். ஆனா அவங்க அதுவே வந்து பெருசா எடுத்துல, அவங்க எல்லாமே இதெல்லாம் ஏதோ ஒரு வெட்டி வேற அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க, அப்படிதான் இருக்காங்க எல்லாம். நீங்க சொல்றது நிறுத்தினீங்கன்னா அவங்க என்னன்னு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம சொல்றது நம்ம செயல காமிச்சோம்னு வச்சுக்கிங்க, நம்ம என்ன புற வேலை இருக்குது அந்த வேலையெல்லாம் கரெக்டா பண்ணிட்டு நம்ம வந்து நம்முடைய செயல் நம்ம செயல் நம்ம கரெக்டான செயலா அமையும் போது எதையுமே சொல்லாம இருங்க, அவங்களே வந்து அப்பதான் நம்மளுக்கு கேட்க ஆரம்பிப்பாங்க. யாரோ வந்து கேட்டிருந்தாங்க ஐயாவோட போட்டோவை மாட்டலாமா அப்படின்னு, தாராளமா ஐயாவோட காலண்டர் போட்டோ மாட்டிட்டு இருக்கும்போது அதுல ஏதாவது வாசகங்கள் இருக்கும் அதை பார்த்து என்னன்னு கேட்கும்போது சொல்லலாம். அப்படி அவங்களுக்குள்ள 1% ஆர்வம் இருந்தாதான் நம்முடைய முயற்சி வந்து அங்கே எடுபடும், அது பண்ணா போதும்.
சரியா இந்த மாதிரி நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுக்கு அப்புறம் செயல் சிறப்பா இருக்குன்னு சொல்றீங்கல்ல. ஆமா அது வந்து நான் பாத்தீங்கன்னா நான் அந்த மாதிரி நான் அதுவும் புதுசா நோட்டீஸ் பண்ணலையே, எனக்கு நார்மலா இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு அது தப்பா செய்யறேன். இல்ல இல்ல எல்லாமே ஒரு பிரச்சனைகள் இருக்கும்போது நம்ம அந்த பிரச்சனையில விட்டுபிட்டு அந்த சூழ்நிலைக்கு என்ன செய்யணுமோ செய்ய ஆரம்பிச்சோம்னு வச்சுங்க, அதுதான் அங்க தேவை. ஆனா மத்தவங்களாம் அந்த அந்த உணர்ச்சிவசப்பட்ட நிலையில் இருப்பாங்க. நீங்க அப்ப அந்த சூழ்நிலைக்கு என்ன வேணுமோ செய்யும்போது அவங்கள ஆச்சரியமா பார்ப்பாங்க, பரவாயில்லையே இது கரெக்டா அப்படி பண்றாங்களேன்னு பார்ப்பாங்க. அது நிறைய நாங்க ஃபீல் பண்ணிருக்கிறோம் நாங்க. ஓகே நன்றி நன்றி நன்றி. பேச விரும்புறவங்க டிஸ்கஸ் பண்ண விரும்புறவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் ப்ரொவிஷன் யூஸ் பண்ணுங்க. என் பாலு அவங்க பேச விரும்புறாங்க. பாலு நீங்க ஐயாவோட பேசலாம். வணக்கம். வணக்கம் ஐயா. ஒரு நிமிஷம் ஆகல. வணக்கம். வணக்கம் சரவணன் சார், தீபமணி சார், வணக்கம். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங், ரொம்ப இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட் தான் நம்ம பேசிட்டு நினைக்கிறேன். இதை பத்தி தான் நான் ரெண்டு நாள் முன்ன சரவணன் சாரிக்கும் பிரைவேட்டா பேசணும் பேசினேன். அந்த மார்க்கெட்டிங்ன்றதுல ஒரு சின்ன ஒரு குட்டி கதை சொல்லுவாங்க. என்னன்னாக்கா ஒரு ஷூ கம்பெனில இருந்து ஒரு தீவுக்கு அனுப்புறாங்க ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ். அவர் போய் பார்த்துட்டு வந்துட்டு அங்க நம்மளுக்கு சேல்ஸே ஆகாது, ஏன்னா யாருமே அங்க வந்து ஷூ போற ஹேபிட்டே இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறான் ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ். அடுத்த ரெப்ப அதே இடத்துல அதே கம்பெனி அனுப்புது. அவன் போயிட்டு வந்ததும் ஒரே குஷியா சொல்றான், ஐயோ சூப்பர், நம்ம ப்ராடக்ட் எல்லாத்தையும் அங்கேயே சேல்ஸ் பண்ணிடலாம், ஏன்னாக்கா அங்க யாருமே வந்து ஷூ போடுற பழக்கமே இல்லை. நம்ம செய்ய வேண்டியது என்னன்னாக்கா ஷூவோட இம்பார்ட்டன்ஸ் மட்டும் சொன்னா போதும், அப்போ வந்து நம்ம கம்பெனி ப்ராடக்ட் எல்லாத்தையுமே அங்கேயே வித்துடலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது மாதிரி ஆக்சுவலா வந்து இந்த ஒரு 100 பேருன்னு சொல்லி ஜீவமணி சார் அதுல வந்து ஆன்மீகன்னு கொண்டு போகாம ப்ராப்ளம் சால்விங்ற மாதிரி கொண்டு போனாரு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அது ரொம்ப வேலிட் பாயிண்ட் ஆக்சுவலா. ஏன்னா ஆக்சுவலா ஆன்மீகம்னாவே என்ன நினைச்சுக்கிறாங்க, துறவு வாழ்க்கை அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிறாங்க ஆக்சுவலா. ஆனா ஐயா வந்து எப்பயுமே துறவு வாழ்க்கையா சொல்லல, வாழ்க்கையை அனுபவிங்கன்னு தான் சொல்றாரு, சம்பாரிங்கன்னு சொல்லி சொல்றாரு எப்பயுமே. ஒண்ணு அடுத்தது வந்தீங்கன்னாக்கா அப்போ நம்ம வந்து யாருக்கு தேவைப்படுறதுன்னு கண்டுபிடிக்கலாம். அது ரொம்ப சிம்பிள், ரெண்டு இடத்துல ஈஸியா போய் கண்டுபிடிச்சிக்கலாம். ஒண்ணு கோயில், ரெண்டு வந்து ஹாஸ்பிட்டல்ஸ். இந்த ரெண்டு இடத்துலயும் பாத்தீங்கன்னாக்கா கோயிலுக்கு போறவங்க எல்லாம் பிரச்சனை சால்வ் பண்ணணும்னு போறாங்க. ரெண்டாவது வந்து ஹாஸ்பிட்டல்ஸ், அவங்கள வந்து கிட்டத்தட்ட பிரச்சனையில தான் இருப்பாங்க. அப்ப பாத்தீங்கன்னா டீப் திங்கிங்ல இருக்கும். ஸோ அவங்க ரெண்டு பேர்கிட்ட போனாவே நம்ம வந்து இந்த தண்ணி வந்து அதே அதே டைம் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். இதுல அவங்க தேவைப்படுறவங்க எங்க இருப்பாங்கன்னா, ஒண்ணு கோயில இருப்பாங்க, சர்ச்சில இருப்பாங்க, மசூதியில இருப்பாங்க. ஏன்னா தே ஆர் கோயிங் ஃபார் சம் சொல்யூஷன். இதுதான் சொல்ல விரும்புறேன். நன்றி. ஓகே நன்றி. ராமகிருஷ்ணன் அன்மியூட் பண்றேன், நீங்க ஐயாவோட பேசலாம். ஐயா வணங்குறேன். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. முதல்ல நம்ம இந்த சர்வரூப தியானம் அதை பத்தி என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் சொல்லலாம்னு நினைக்கிறேன். என்னோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆனதுக்கப்புறம் லீவுக்கு இப்போ இடையில வந்துக்கிறப்போ என் வீட்டம்மா தீபாவளி டயத்துல வந்து ஒரு போட்டோ எடுத்து மாத்தி மாட்டுன்னு சொன்னாங்க. அப்போ காங்கிரீட் நெயில்ஸ் இல்லாதனால நான் மாட்டாம இருந்தேன். அப்போ அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கிறப்போ வீட்டம்மா சொன்னாங்க, இந்த போட்டோவை மாட்டுன்னு சொல்றோம்லா, மாட்ட மாட்டேங்கிங்களா அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நான் சும்மா காமெடியா ஒரு ஞானிய பார்த்து ஒரு போட்டோ மாட்ட சொல்றியப்பா அப்படின்னு ஒரு காமெடியா வீட்டை மாட்ட பேசுற மாதிரி. அப்ப அவங்க சொன்னாங்க, ஞானியெல்லாம் இருக்கட்டும், முதல்ல இந்த ஆணியை பிடிங்க, இந்த போட்டோவை மாட்டுங்க. அப்ப வந்து என்ன அப்படின்னா, அப்ப அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் பார்த்தா இது எவ்வளவு பெரிய விஷயத்த அவங்க நமக்கு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, ப்ரெசன்ட்ல அவங்க இருக்கிறாங்க, நம்ம ஒரு நகைச்சுவா ஏதாவது லீவுக்கு வந்திருக்கிறோம் ஏதாவது பேசுவோமே அப்படின்னு அந்த மாதிரி அவ்வளவு பக்கத்துல இருக்கிறவங்க நமக்கு ஒரு விஷயத்த சொல்றதுக்கு தான் வருவாங்க. அதனால ஒரு நண்பர்கள் கூட நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் புரிஞ்சுக்கல நம்ம சொல்ல போறோம் அப்படின்னா அவங்க வேற ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வர்றாங்க. நீங்க கொஞ்சம் அடங்குங்க, நீங்க கொஞ்சம் அதுல ஒரு ஒரு இன்னும் கொஞ்சம் நாள் தள்ளி போடுங்க, அவங்களே தன்னாக்கல வருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் அதுக்குள்ள மறைஞ்சிருக்கிற மாதிரி தான் நான் எடுத்துக்குவேன். அப்போ இப்பெல்லாம் வந்து என்னன்னா, வீட்டம்மா பேசுங்க, நீங்க எல்லாத்துட்டையும் பேசுறீங்க, மணிக்கணக்கா என்கிட்ட பேசுங்க, என்கிட்ட பேசுங்க அப்படின்றாங்க.
நேத்திக்கு வேற அஸ்த வைக்கிறர்னு பேர் வச்சிருக்கீங்க, அது என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு நேத்திக்கு அப்புறம் ஒரு 1 hour வீட்டு கிட்ட அவங்க கதையை சொன்னாங்க. அப்போ வந்து இந்த மாதிரி காலம் கண்டிப்பா வரும். ஐயா சொன்னது போல என்ன அப்படின்னா, அதுலயே கொஞ்சம் தங்கி இருந்தோம் அப்படின்னா சொல்லணும்னு நினைக்கிறத விட சொல்லணும்னு நினைக்கிறோம் அப்படிங்கறத நினைச்சிட்டு சும்மா இருந்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா அவங்களே வருவாங்க. தாகம் உள்ளவங்க கண்டிப்பா வருவாங்க. அதுவும் நம்ம சரவணன் ஐயா சொன்ன மாதிரி அந்த தேவை இருக்கிறவங்க வந்தாதான் சொல்லும் போது அதுக்கு வேல்யூ இருக்கும். ஏன்னா நம்ம இதுக்கு காசோ பணமோ எதுவுமே வாங்க போறது கிடையாது, ஃப்ரீயா சொல்றோம். இப்ப இது நல்லா இருக்குது, இதை நீங்களே எடுத்துக்கிட்டீங்கன்னா லைஃப்ல நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல வர்றோம். அதனால வந்து இது ரொம்ப எளிமையா இருக்கிறதுனால அவ்வளவு ஈஸியா யாரும் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. சன நேரத்துல புரிஞ்சுக்கலாம் அந்த ஞானம் அப்படின்னு நம்ம சாமி சொல்றாங்க, அது உண்மைதான். அப்ப வந்து இது அப்படி இருக்குது அப்படின்னு. ஐயா அதுக்கப்புறம் இந்த சர்வ ரூப தியானத்தை பத்தி கொஞ்சம் சொல்லிக்கலாமா, நேரம் எடுத்துக்கலாமா? ஆல்ரெடி அதை பத்தி எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப கூட ஒரு அம்மா கேட்டாங்க, அது என்ன அப்படின்னா, நான் ஆல்ரெடி இங்கேயும் நிறைய பேருக்கு கத்து கொடுத்துட்டு இருக்கிறேன், தேவையானவங்களுக்கு மட்டும், தாகம் உள்ளவங்களுக்கு மட்டும். அதுல வந்து என்னன்னா, மூணு தியானம் ஐயா சொல்லி கொடுத்துருக்கல வந்து ரெண்டை முதல்ல விட்டுருங்க, ஃபர்ஸ்ட மட்டும் எடுத்துக்கோங்க, சர்வ ரூப தியானத்தை மட்டும் எடுத்துக்கோங்க. இப்ப ஜீவமணி ஐயா இவங்கெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி அதை எடுத்துக்கிட்டு அதுல ஒரு முழுமை பெறுங்க. இப்ப எக்ஸாம்பிள் வீட்டுல உள்ளவங்க வந்து வேற எங்கேயும் பெருசா இதுக்காக போய் வெளியெல்லாம் போய் பண்ணணும்னு அவசியம் கூட கிடையாது, வீட்லயே இருந்துட்டு கூட நம்ம செய்யலாம். இதுல வந்து நம்ம ஐயா முக்கியமா சொல்றதுன்னா, முதுகு தண்டு நேரா இருக்கிறதுக்காக தான் வாக்கிங் அப்படிங்கிறத ஒரு எடுத்துக்க சொல்லுவாங்க. நடந்து போகும்போது வந்து முதுகு தண்டு வந்து வளையாது, ஸ்டெடியா இருக்கும். அதனால ஐயா வந்து நடந்துகிட்டே அந்த பயிற்சியை பண்ணாங்கிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இதுல வந்து எல்லா புலன்களையும் விட்டதுக்கு அப்புறமும் கூட நம்ம ஒரு பிளாங்க் மைண்ட் தான் வரும். அந்த பிளாங்க் மைண்டுக்கு அப்புறம் அது ரிலீவ் ஆகுறதுக்கு கொஞ்சம் ஒரு ஒரு சில நிமிடங்கள் கூட ஆகும். அப்போ வந்து நம்ம கிட்ட இருந்து எல்லாமே போயிடுச்சோ அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் கூட வரும். அது எக்ஸாம்பிளே இது என்ன அப்படின்னா, சர்வரூப தியானமும் ஞானமும் ரிலேட்டட், ரெண்டும் வேற வேற கிடையவே கிடையாது. அதனால இந்த ஞானத்துல என்ன அப்படின்னா, எல்லாத்தையும் கீழே போடுறதுதான் வேலை, எதையும் தூக்கி சமக்கிறது வேலை இல்லை. அதனால அந்த எக்ஸ்பீரியன்ஸும் தவம் மூலியமா கிடைக்குது அப்படிங்கிறது நான் சொல்லிக்கிறேன். அந்த நிர்விகற்ப தியானம், நிர்விகல்ப தியானமும் விகற்ப தியானமும் கூட அப்புறம் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் தேவை வந்து இதுதான், தியானம் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க. அது ஒண்ணுமே பண்ணாம கூட நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ரொம்ப ஈஸியா தான் இருக்குது. இன்னொன்னு, அந்த தாகம் இருந்தவங்களுக்கு டக்குன்னு கை கூடிரும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். இப்ப வந்து தாய்மார்களா இருந்தாங்க, பெண்மணிகளா இருந்தாங்கன்னா கூட ஏகப்பட்ட வேலை வீட்டுல இருக்குது. எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, பாலை நீங்க ஊத்தி வச்சுட்டு எந்த தாய்மாராவது பொங்குறதுக்கு முன்னாடி இறக்கிருக்காங்கன்னு யாரையாவது கையை சுக்க சொல்லுங்க, இருக்கவே இருக்க. பொங்குனதுக்கு அப்புறம் தான் போய் ஆஃப் பண்ணுவாங்க. காரணம் என்ன அப்படின்னா, மோஸ்ட்லி தாய்மார்கள். அப்போ அதுக்கு காரணம் என்னன்னா, அந்த பாலை ஊத்தி வச்சுட்டு பொங்கிருமோ அப்படின்னு நினைச்சிட்டு போவாங்க, அது பொங்கிரும். பாலை ஊத்தி வச்சுட்டு பொங்குறதுக்கு முன்னாடி நான் வரணும், ஆஃப் பண்ணணும் அப்படின்னு யாரும் நினைக்க மாட்டாங்க. பாலை ஊத்தும் போதே நினைச்சிருவாங்க, இது பொங்கி வடிஞ்சிருமோ அப்படின்னு நினைப்பாங்க. அதே போல அது பொங்கி வடிஞ்சோன்னு அவங்க வருவாங்க. அதே போல டேபிள்ல தண்ணி திறக்கிற விஷயம், என் வீட்டமா கூட நான் உட்கார்ந்துருக்கும் போது சொல்லுவாங்க, ஏங்க நான் வந்து ஏங்க ஏங்கன்னு கூப்பிடுறேன், வேலை செய்ய சொல்றேன், நீங்க ஒண்ணுமே காதுல வாங்கவே மாட்டேங்க, எங்கேயோ ஒரு டேபிள சொட்டு விழுறது மட்டும் உங்களுக்கு காது எப்படி கேட்க அப்படிம்பாங்க. நான் சொல்லுவோம், இல்லம்மா நம்மளோட தண்ணி குழாயில டேப்ல வந்து ஒரு சொட்டா வடிஞ்சிட்டு இருக்கு, கரெக்டா போய் அடைச்சிட்டுவாங்க அப்படின்னு. அவ்வளவு தூரத்துல உள்ள காது கேக்குது, வீட்டுல நடக்கிறது உங்களுக்கு காது கேட்க மாட்டேங்க அப்படிம்பாங்க. காரணம் என்னன்னா, இந்த மாதிரி பேசிக்கா எல்லாமே நமக்குள்ளே இருக்குது இந்த சர்வரூப தியானம் அப்படிங்கறத நான் இது மூலமா சொல்லிக்கிறேன். நேரம் கம்மியா இருக்குங்கிறதுனால கொஞ்சம் ஷார்ட்டா சொல்லிக்கிறேன். இதுல ஏதாவது என்னோட இது மாற்றிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா நீங்க கூட சொல்லுங்க. பேச விரும்புறவங்க, கேள்வி கேட்க விரும்புறவங்க அனுபவத்தை ஷேர் பண்ண நினைக்கிறவங்களும் வரலாம். முத்து மகேஸ்வரி சர்வரூபத்தியானம் சொன்னீங்க, அது பண்ணது கிடையாது.
பட் இது வந்து டிசீஸ்லாம் கியூர் ஆகும்ல இது மாதிரி இந்த தியானம் பண்ணும்போது அப்படிலாம் சொல்ல முடியாதுமா அதாவது நம்ம வந்து ஒரு ஒரு பொருந்தாத இடத்துல பொருந்துறதுக்காக அந்த தியானம் டிசீஸ்லாம் கியூர் பண்ணுமான்னு தெரியல எனக்கு ஆக்சுவலா சரவணன் சார் கிட்ட கேட்டுக்கணுங்க டினிட்டஸ்னு சொல்லிட்டு டிசீஸ் இருக்கு காதுல சத்தம் கேட்குது அப்போ வந்து இது எல்லாத்தையுமே கவனம் பண்ணும்போது அது சரியா சான்ஸ் இருக்குது அந்த மாதிரி கேட்கணும் ட்ரை பண்ணி தான் பாருமா உனக்கே தெரிஞ்சிரும் என்ன ஒரு ட்ரை பண்ணி பார்க்கறதுல என்ன ஆயிடுது just to try தான பண்ணி பாருங்க என்ன பேரு ஓகே அங்க இது ஒரு क्वेश्चन தான் சரி 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 தேங்க்ஸ் நன்றிமா நன்றி நன்றி நன்றிமா வேற யாராவது கேக்க விரும்பறவங்க சரி ஐயா நான் ஒரு கதை சொல்லிடுறேன் மனம் ஒரு ஒப்பற்ற ஒற்றன் அப்படின்னு ஒரு கதை ஒரு பேரரசன் இருந்தான் அவன் வந்து தன்னுடைய நாட்டில் வந்து புயலாலும் வெள்ளத்தாலும் இயற்கை சீற்றத்தினால அவனுடைய மூன்று இப்போ வந்து அந்த நாட்டோட மூணு எல்லை சுவரும் வந்து ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு இது வந்து ராஜாவுக்கு வந்து ரொம்ப பெரிய கலக்கமாக இருந்துச்சு என்னடா நம்ம நாட்டோட மூணு எல்லை சுவரும் டேமேஜ் ஆயிடுச்சு அக்கம் பக்கத்தில் இருக்கிற ராஜா வந்து இந்த சமயத்தை பயன்படுத்தி எதுவும் போருக்கு இருக்கு பிளான் போயிடுவாங்களோ அவங்ககிட்ட இருக்கிற ஆயுத பலத்தை நினைக்கிறான் அவங்ககிட்ட இருக்க வியூகம் அமைப்பு இதெல்லாம் நினச்சி ராஜா வந்து ரொம்ப தூக்கம் இல்லாம ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கிறான் இந்த எல்லை பாதுகாப்பு சுவருக்கு நம்ம என்ன பண்றது இப்படின்னு சொல்லி மைண்ட் வந்து ஒரு நிதானத்துல இல்லாம எப்பவுமே சதா ஒரே டென்ஷனும் அழுத்தமாவே இருந்துகிட்டு இருக்குது அப்படி இருக்கிறதும் ராஜாவுக்கு பிடிக்கல இந்த டென்ஷனும் பிடிக்கல என்னதான் பண்றதுன்னு தெரியாம ரொம்ப ஒரே எமோஷனலா இருக்கிறான் இந்த நேரத்துலதான் வந்து ராஜா வந்து ரொம்ப நாளா ஒரு ஞானியை சந்திக்கணும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்திருந்தான் அந்த சமயம் அந்த ஞானியே வந்து அரண்மனைக்கு தற்செயலா வர்றாரு வந்தோடனே ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ஒரு சிக்கலான நேரத்துல நமக்கு ஏதோ ஒரு டிஸ்கஸ் பண்றதுக்காக வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த ஞானியை வரவேற்று அவருக்கு தேவையான உணவுகளை எல்லாம் கொடுத்து ரொம்ப நிறைவு பண்ணிட்டு நான் இன்னைக்கு உங்ககிட்ட கொஞ்சம் நிறைய பேசணும்னு விரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா வந்து அந்த ஞானி கிட்ட சொல்றான் அதனால என்னப்பா நைட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம ஃப்ரீயா டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஞானி சொல்றாரு முடிஞ்ச வாட்டி சாப்பிட்டு முடிச்ச வாட்டி மந்திரிக்கிட்ட கூப்பிட்டு சொல்கிறான் நான் வந்து முக்கியமாக வந்து ஞானிக்கிட்ட பேசிகிட்டு இருக்க போகிறேன் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு யாரையும் டிஸ்கஸ் பண்ணுற யாரையும் என்னை வந்து பார்க்கறதுக்கோ எதுக்கும் அலோவ் பண்ணாத என்னுடைய அனுமதி இல்லாமல் யாரையும் உள்ளே வரவே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் மந்திரிக்கிட்ட சொல்லிட்டு ஞானிக்கிட்ட போய் உட்காந்து பேச தொடங்குறாரு பேச தொடங்கிட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தீங்கன்னாக்கா அந்த மந்திரி வந்து டக்குன்னு ராஜாவோட அறைக்கு வந்துடுறாரு ராஜா நம்மளுடைய தலைமை ஒற்றன் வந்திருக்கிறாரு ஒரு அவசர செய்தி கொண்டு வந்திருக்காரு நான் தான் சொன்னல யாரையும் உள்ளே அனுப்பக்கூடாது நான் வந்து ஞானிக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்னு சொன்னல அப்படின்னு சொல்லி ரொம்ப கடிச்சிக்கிறான் அப்போ வந்து மந்திரி வந்து ரொம்ப நிதானமாக சொல்கிறாரு இல்லை ராஜா நீங்கள் தான் சொல்லியிருக்கிறீங்க நான் தூங்கிக்கிட்டு இருந்தா கூட நீங்கள் வந்து
எழுப்பி ஏன்னா தலைமை ஓட்டணும் வந்தால் முக்கியமான தகவலாக தான் வந்திருப்பாரு. அதனால் அதை சொல்கிறதுக்கு எப்பவுமே வந்து தடையே செய்யக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒர்க்கு. அதனால் நான் தூங்கிட்டு இருந்தால் கூட நீங்கள் எழுப்பி கூட சொல்லணும்னு சொல்லி, இது வந்து ராஜ கட்டளைன்னு சொல்லி, நானே வேணாம்னு சொன்னால் கூட நீங்கள் விடக்கூடாதுன்னு சொல்லி எனக்கு ரூல்ஸ் போட்டிருக்கிறீங்க. அதனால தான் திரும்ப நான் வந்து உங்களை பார்த்து இந்த இதை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே ராஜா வந்து கொஞ்சம் கோபத்திலிருந்து நிதானத்துக்கு வந்தார். சரி என்ன சொல்கிறாரு, சரி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ வந்து தலைமை ஓட்டன் வந்து ரெண்டு தகவலை சொல்கிறான். இப்படி சொல்கிறதுக்கு பார்க்கும்போதே இந்த ஞானிக்கு ஒரு யோசனை, ராஜா நான் எதாவது இங்கே இருக்கலாமா இல்லை நான் வெளியே கிளம்பிட்டுமா, அப்போ நீங்கள் பேசினாட்டி வரட்டுமா அப்படின்னு சொல்லி ஞானி கேட்குறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சாமி, நீங்கள் இங்கே இருங்க அப்படின்னு சொல்லி அந்த ஞானிக்கு சொல்லிடுறாங்க. அப்புறம் வந்து தலைமை ஓட்டன் வந்து ரெண்டு தகவலை சொல்கிறான். ஒன்று வந்து நம்ம நாட்டோட எல்லைச்சோர் உடைஞ்சிருக்கிறதுனால பக்கத்தில் இருக்கிற ரெண்டு நாடுகள் வந்து தனித்தனியாக நம்ம மேலே போர் தொடுக்கலான்னு சொல்லி ஒரு ஆலோசனை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இன்னொரு நாட்டு சேர்ந்தவர் வந்து மூணாவது பகுதியை சேர்ந்தவங்க வந்து இந்த சமயத்தில் இவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணி நாம் ஒரு நம்ம படைபலத்தையும் கொடுத்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும்போது நம்ம ரெண்டு பேர்த்து நாட்டுக்கும் நல்ல ஒரு நட்பு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு தகவல் சொன்னாங்க. ரெண்டு மாதிரி தகவலும் கிடைக்கிது. ராஜாவுக்கு முதல் சொன்ன தகவல் வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்குது. ரெண்டாவது கிடைச்ச தகவல் வந்து கொஞ்சம் மன ஆறுதலை தர்ற மாதிரி இருக்குது. ரெண்டு மாதிரி ரெண்டு வேறு கருத்துடைய தகவல் ராஜாவுக்கு கிடைக்குது. கிடைச்சோன்னே இப்போ வந்து இந்த ஞானி சொல்கிறாரு, ராஜா நான் வேணா இப்போ உங்கள் இவங்களுக்கு வந்து ஒரு கட்டளை இடலாமா அப்படிங்கிறது, அதனால் என்ன இடுங்க ஞானி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ வந்து ஞானி என்ன சொல்கிறாரு, மந்திரி ஒற்றன் நீங்கள் ரெண்டு பேருமே இனிமேல் ராஜாவுக்கு மனசுக்கு இன்பத்தை தர்ற அமைதியை தர்ற தகவலை தவிர வேற எந்த தகவலையும் சொல்லக்கூடாது, அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் நீங்க சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சொன்னோடனே ராஜானாரு அவங்கள எதுவும் சொல்லக்கூடாது, ஏன்னா அவங்க வந்து நாட்டில் நடக்கிற தகவலை சொல்லும் போதுதான் இப்படி இப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு நான் என்ன செய்யணுங்கிறத என்னால் செய்ய முடியும். அவங்க வந்து உண்மையில எனக்கு வந்து உதவி தான் செய்கிறாங்களே தவிர என்ன அவங்கள வந்து கலவரமடைய செய்யலை, நீங்கள் இப்படி சொல்கிறது எனக்கு கஷ்டமாக இருக்குது, நீங்கள் எப்படி இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஞானியை கேட்குறாரு. கேட்டவுன்னே ஞானி வந்து சொல்கிறாரு, இப்படித்தாம்பா ஓ மனசும் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. புரியலையே ஞானி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. மனசுங்கிறதும் நீ சந்திக்கிற ஒவ்வொரு சூழ்நிலையும் உனக்கு ஒவ்வொரு விதமான தகவலை சந்திக்கும் போது அது வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கும். மனம்ங்கிறது ஒரு ஒற்றன் மாதிரி அது வந்து தகவலை தெரிவிச்சுக்கிட்டே இருக்குமோ தவிர எல்லா தகவலையும் நீ நிர்வாகம் பண்ணிக்க வேண்டியதில்லை. அது தகவல் தெரிவிக்கிறதோட அதோட வேலை முடிஞ்சு போச்சு. அதை வந்து அதுக்கு நம்ம ஒன்றும் செய்ய தேவையில்லை. அந்த தகவலை வச்சுக்கிட்டு என்ன நம்ம வந்து எப்படி அதுக்கு வெளியில் என்ன வேலை இருக்கோ அந்த வேலையை செய்கிறது மட்டும்தான் நம்மளுடைய டியூட்டியோ தகவல. தகவலுக்கு வந்து நம்ம தகவலை சரி பண்ணுறதோ தகவலை மாற்றி அமைக்கிறதோ நமக்கு வேலை கிடையாது அப்படின்னு சொல்கிறார். இந்த மனம்ங்கிற கருவி வந்து இயற்கை கொடுத்துருக்கிற ஒரு மாபெரும் கொடை. அதை வந்து எப்படி பயன்படுத்துன்னு தெரிஞ்சிக்க வேண்டியதான், தெரிஞ்சு நம்ம பயன்படுத்துறது தான் நம்முடைய கலையே இருக்குது அப்படின்னு சொல்லி ராஜா சொல்கிறாரு. அப்போ தான் வந்து ராஜாவுக்கு முதல் முறையாக ஒரு வித்தியாசமான குணமே தோணுது. ஓஹோ நம்ம மனசில் தோன்ற அத்தனை உணர்வுகளையும் வந்து அது வந்து இயற்கையானது. மனம்ங்கிறது எப்படி ஒற்றன் வந்து ஒரு நாட்டுக்கு வந்து நாட்டு நலனுக்காக நல்லது கெட்டது எல்லா தகவலையும் சொல்லிக்கிட்டே இருப்பான். ஆனால் ராஜா வந்து அதை எடுத்து அதுக்கான அந்த தகவலை வந்து எதுவும் பண்ண மாட்டார். அந்த அந்த தகவலை பேஸ் பண்ணி மக்கள் நலனுக்கு என்ன செய்யணுமோ அந்த வேலையை செய்வார். அந்த மாதிரி மனம்ங்கிற ஒற்றன் வந்து எத்தனையோ உணர்வு எண்ணங்களை வெளிப்படுத்தி தகவலாக வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கும். நாம் அதை நிர்வாகம் பண்ண தேவையில்லை. வெளியில் நமக்கு என்ன செயல் தேவையோ அதுக்கான இதில் மட்டும் நம்ம கவனம் செலுத்தினா போதும் அப்படிங்கிறத ஒரு வகையில் தெளிவாக ராஜா புரிஞ்சுக்கிறாரு. புரிஞ்சுக்கிட்டதோடு இல்லாமல் என்ன பண்ணுறாரு, இப்போ ஒற்றன் கொடுத்த ரெண்டாவது தகவலை வந்து எடுத்துக்கிட்டாரு. யார் நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களோ அவங்களோட சேர்ந்து நம்ம மீதி ரெண்டு நாட்டுக்கும் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கிறத டிக்ளேர் பண்ண அவங்க போரே கூட தவிர்த்துருவாங்க. நாம் எல்லை சுவரை ஸ்ட்ராங்காக பண்ணுறதுக்கு என்ன வேலை செய்யலாமோ அதில் கவனம் செலுத்தலாமோ தவிர நம்மகிட்ட ஏற்பட்டு இருக்கிற மன கொதிப்பு உணர்வுகளில் நம்ம ஒன்றும் கவனம் செலுத்த தேவையில்லை அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கிறாரு. இந்த கதை மாதிரி தான் நாமளும் நம்ம லைஃப்பில் எத்தனையோ நிகழ்வுகள் நமக்கு எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குது. நாம் வந்து அத்தனை என்ன உணர்வுகளையும் நிர்வாகம் பண்ணுறது எல்லாத்தையுமே நமக்கு அவசியம் இல்லை. அது வந்து மனம்ங்கிற ஒற்றன் வந்து ஒரு தகவலை தெரிவிக்கிற மாதிரி நாம் சந்திக்கிற சூழ்நிலை நமக்குள்ள வந்து வெளிப்படுத்திக்கிட்டே இருக்குது. நம்ம அதை நிர்வாகம் பண்ணுறதை அப்படியே கீழே போட்டுட்டு வெளி சூழ்நிலைக்கு அதுக்கு ஏதாவது செயல்படுத்துகிற வாய்ப்பு இருந்தால் செயல்படுத்துங்க, இல்லைன்னா அது வெறும் ஒற்றன் தகவலாக எடுத்துக்கிட்டு நீங்கள் விட்டுட்டா போதும். நாம் வந்து ஒரு
ரிலாக்ஸேஷனாக இருக்க முடியும் அப்படிங்கிறத இந்த கதை மூலியமாக சொல்லிக்க விரும்புகிறேன். இந்த கதையை நீங்கள் உங்கள் லைஃப்பில் நீங்கள் எப்படி எடுத்து பொருத்தி பார்த்து அப்ளை பண்ணி பார்த்தாலும் அது ஏதோ ஒரு அளவு உங்களுக்கு நல்ல உதவி செய்யும்னு இன்னைக்கு இந்த கதையை சொல்லிக்கிறதுக்கு வாய்ப்புக்கு நன்றி கூறிக்கிறேன். நன்றி, வணக்கம். அண்ணா 12:55 ஆயிடுச்சு, என்ன பண்ணலாம்? மறந்தா ஒரு நகைச்சுவை சொல்லிட்டு போயிருந்தாங்க. வாழ்வில் நடந்தது எங்க அப்பா பகவத் அப்பா ரோல்ல நடந்தது. அவங்க இளமையா இருக்கும் போது அவங்க நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து பேசிக்கிட்டு இருப்பாங்களாம். அப்போ வந்து ஒரே ஒருத்தர் மட்டும் ரொம்ப அதிகமா பேசுவாராம், அவரை யாருமே சட்டை பண்ண மாட்டாங்களாம். அதனால அவர் வந்து பேச ஆரம்பிச்சாருன்னா அப்படியே ஒவ்வொரு டிக்கெட்டா போயிட்டு எல்லாருமே போயிருவாங்கன்னா நம்ம பகவத்தப்ப மட்டும் உட்காந்து கேட்டுட்டே இருப்பாங்களாம். கடைசி இது ரொம்ப நாள் அவர் கவனிச்சுட்டே இருந்திருக்கிறார் அந்த அதிகமா பேசுறவர். அதுக்கப்புறம் ஒரு நாள் பகவத்தப்பாட்ட வந்து, என்னப்பா இது எல்லாரும் நான் வந்த உடனே கொஞ்சம் கொஞ்சமா கலண்டு போயிருந்தாங்க, எனக்கே தெரியும் நான் ஓவரா பேசுறேன்னு சொல்லி, நீ மட்டும் அப்படியே உட்காந்து கேட்டுட்டு இருக்கியப்பா என்னப்பா அப்படின்னு கேட்டாப்ப பகவத்தப்பா அதுக்கு சொன்னாங்களாம், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க பேசிட்டு இருக்கீங்க நான் அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கேன், சரி ஒருவேளை நீங்க கேக்குறதுனால நான் சொல்றேன், அங்கேயும் பாருங்க அங்கேயும் ஞானம் தான், நான் கேக்குறதுனால சொல்றேன், நான் ஒருவேளை யூரின் ஏதாவது வாஷ்ரூம் எங்கேயாவது போவேன், நான் போறேன்னு சொல்லிட்டு நீங்க அதனால பேச்ச நிறுத்திடாதீங்க, நீங்க பேசிக்கிட்டே இருங்க, நான் அப்புறம் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அப்பா சொல்லுவாங்களாம். அந்த மாதிரி அல்டிமேட் காமெடி பகவத்தப்பாவும் பண்ணுவாங்கிறத சொல்லிக்கிறேன். வணங்குறேன், எல்லாரையும் வணங்குறேன்.